வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ரேகை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்குறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து மெடிடேஷனில் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய இதை கணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இதுக்கும் அந்த தெய்வத்தை உத்தரவு வாங்குறதுக்கும் அப்புறம் மெடிடேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒன்று ஒரு ஒரு விதம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து என்னை சந்திக்கிறாங்க, சரி, அவங்களுக்கு நான் ரேகை எடுத்து பார்க்குறேன், அவங்களுக்குள்ள ப்ளஸ்ஸையும் சொல்கிறேன், அதாவது குறைகளையும் சொல்கிறேன், நிறைகளையும் சொல்கிறேன். சரி, அந்த நிறை வந்து நம்ம அதை வந்து கஷ்டப்படணுங்கிறது, நிறை வந்து நம்ம தெளிவுபடுத்தணுங்கிறது இல்லை, அந்த நிறை ஆட்டோமேட்டிக்காக நிறையாக போயிட்டுருக்கோம். குறை தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது, அந்த குறைக்கு வந்து தீர்வு என்ன வேணும்னு கேட்பாங்க. இப்போ ஒரு 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 எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு கல்யாணமே ஆகாமல் இருக்குது, சரி, ஒரு 35 ஏஜ் ஆகிடுச்சு, ஒரு ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், 35-35 வயசு ஆகியும் அந்த திருமணம் நடக்காமல் இருக்கிற காரணம் என்ன, அது எதனால் அந்த காரணங்கள் ஏற்படுது? ஒன்று, வம்சத்தில் அபிவிருத்தி இல்லாமல் இருக்கலாம். சரி, ஒரு மனிதனுடைய கிரகத்தில் நவகிரகங்கள் வீக்காக இருக்கலாம், புதனுடைய ஆதிக்க வலு குறைஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற போது, அல்லது ஏதாவது பூர்வஜென்ம பாவங்கள் ஏதாவது இருக்கலாம், அந்த பூர்வஜென்ம பாவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா குடும்ப அபிவிருத்தி ஆகாது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வேணும், இந்த தீர்வு தான் நான் முடிவெடுக்கிறது அல்ல, இதுக்கு தான் நான் மெடிடேட்டுக்கு உத்தரவு கொண்டு போகிறேன். உத்தரவுங்கிறது என்ன? இப்போ ஒரு மனிதர், இந்த மனிதர் வந்து சந்திச்சிருக்காரு, இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது என்னுடைய நிலை, தியான நிலை. நான் வந்து ஒரு நாள் அப்போவே நான் பார்க்குறது கிடையாது, ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்து நான் என்னுடைய மெடிடேட் நான் உத்தரவு கொண்டு போகிறது, அந்த நிலை டைம் எடுத்து அவங்களுக்கு இதுக்கு தீர்வு என்னங்கிறத நான் உத்தரவு வச்சு கேட்டு, அதுக்கு என்ன தீர்வுங்கிறது நான் பைரவாட்டு உத்தரவு வச்சு கேட்டு அதுக்கு தீர்வு. பரிகாரங்கள் வரலாம், அல்லது கோயிலுக்கு போய்ட்டு சொல்லி வரலாம், ஒரு போகக்கூடிய கோயில் ஒரு மாரியம்மனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு சனீஸ்வரனாக இருக்கலாம், அவ அந்த தெய்வத்துக்கு போய் பாலபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், அல்லது வந்து வேறு பரிகாரங்கள் பண்ணுங்கள், இந்த ஒரு மலர் வச்சு பண்ணுங்கள், இந்த மலர் ஹோமத்துக்குள்ளே இந்த மலர் போட்டு பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னென்ன வருதோ அதுதான் நான் உத்தரவு கொண்டு போகிறேன். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நான் எடுத்த விதம் எனக்கு கொடுத்த பைரவர், எனக்கு கொடுத்த சக்தி, எனக்கு எனக்கு தெரியப்படுத்தின விஷயங்கள், அதுக்காக நான் உத்தரவு கொண்டு போகிறேன். அதுக்கு உத்தரவு கொண்டு போகும்போது தீர்வு 100% கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு மட்டும் இல்லாமல், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வரவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்காக ரேகைகள் பார்க்குறவங்க கூட இந்த அளவுக்கு வந்து கணிக்க முடியாது இல்லையா? யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சோ இல்லை வந்து என்கிட்ட வந்து பார்க்குறவங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த அளவுக்கு இல்லை யாருமே. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் சந்திப்பாங்க, வாழ்க்கையில் நல்லது சந்திச்சிருக்கலாம், என்னை பார்க்க வர்றக்கு முன்னாடி எத்தனையோ மனிதர்கள் சந்திச்சிருக்கலாம். நான் சொல்கிற விஷயங்களே அப்படித்தான், சார் நான் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து போன மாதத்தில் ஒருத்தரை போய் சந்தித்தேன். யாரை சந்திச்சிங்களோ அது உங்களோட மனசோட வச்சுக்கோங்க, எங்கிட்ட அவங்க இதை சொன்னாங்க இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கூட எனக்கு தெரியப்படுத்த வேண்டாம். நான் கணிக்கக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் நான் என்னென்ன கணித்து சொல்கிறேன்னா உங்களை பற்றி சொல்லணும்னா அது விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறுச்சுன்னா ஏதோ என்னுடைய கெட்ட நேரமோ இல்லை உங்களுடைய கெட்ட நேரமோ எனக்கு தெரியாது, நான் சொல்லக்கூடியது மாறுது, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. எப்போவுமே நான் ராங் டைரெக்ஷன் யாருக்கும் நான் கொடுக்குறதில்ல, எனக்கு தெரியல அப்படின்னா இந்த விஷயம் என்னுடைய கணிப்புக்கு உங்களுடைய கணிப்புக்கு எனக்கு சரியாக வர்றதில்லை, ஓகே நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் நான் இதை இதான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு நான் பார்க்குற போது 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி நடக்கும். உள்ளே வரும்போது ஆகா சின்ன வயசு சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப விஷயமாக நான் எடுத்து பேசுவேன். நீங்கள் சின்ன வயசாக இருக்கீங்க எப்படிங்க நீங்கள் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னு, நீங்கள் ரேகை கொடுத்து அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, இதான் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பிக்கிற போது ஒவ்வொரு விஷயங்கள் அப்போவே எடுத்து நான் ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குவேன் கணிக்கிறதுக்கு. அந்த கோடுகள், அந்த நிலை, அந்த கணக்குகள் எல்லாமே கோடுகள் கணக்கு எடுத்துகிட்டு நான் அப்போயே பலன் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன்.